நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சனியின் சுபத்துவ அமைப்பு வீடியோக்களில் தொடர் வீடியோவாக இது 4வது வீடியோவாக வரும்னு நினைக்கிறேன். இப்போது சனியின் சுபத்துவ நிலையான 5வது நிலையை பார்க்கலாம். இதுவரைக்கும் சனி ஸ்தான பலம் இழந்து குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது எத்தகைய பலன்களை தருவார் அப்படிங்கிறத மிக தெளிவாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். போன வீடியோ கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆழமாக திரும்ப திரும்ப அந்த வீடியோவை பார்க்க பார்க்க சனியின் ஒரு விதமான பரிணாம நிலைகள் என்னுடைய 40 ஆண்டு காலத்திற்கும் மேலான அனுபவத்தின் அடிப்படையில் நான் இதுவரைக்கும் நூலாகவே மட்டும் எழுதியிருந்த சில விஷயங்களை இப்போது வீடியோ வடிவத்தில் சொல்லி உங்களுக்கு போடுகிறோம். ஆகவே இந்த அமைப்பின் கீழ் சனியின் அடுத்த நிலை சுபத்துவம். சுபத்துவம் என்பது பாவ கிரகங்கள் சுப கிரகங்களால் தன்னுடைய இழந்த ஒளியை திரும்ப பெறுகின்ற ஒரு அமைப்பு. அதாவது தீய கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையில் சுபக்கதிர்கள் அங்கே சுபத்துவம் என்கின்ற ஒரு சுப ஒளியை பாப கிரகங்கள் பெறும் பொழுது அவைகள் வந்து ஒரு மாறுபாடான ஒரு நல்ல விதமாக மனிதனுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையை அடைகின்றன அப்படிங்கிறது நம்முடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாடு. இந்த அமைப்பை நீங்கள் எந்த ஜாதகத்தில் பொருத்தி பார்த்தாலும் சரியாக இருக்கும். அப்போது பௌர்ணமி நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. பௌர்ணமிக்கு முன்பின் நிலைகள், அதாவது மேச சனி மேஷத்தில் நீச்சமாகி தன்னுடைய ஒரிஜினல் ஒளியை பாப ஒளியை இழந்திருக்கக்கூடிய தன்னுடைய தீய கதிர்களை இழந்திருக்கக்கூடிய சனி மேஷத்தில் நீச்சம் அடைகிறார் அப்படின்னு சொன்னாலே மனிதனுக்கு தர வேண்டிய சில விஷயங்களை தரப்போவதில்லை அவர் அப்படிங்கிறது தான். மேஷத்தில் நீச்சம் அடைந்திருக்கிற சனி அவருக்கு முன்பின்னாக 3 சூரிய நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. கீழே எதிரில் துலாத்தில் இருக்கிறார். ஆக மேஷத்தில் இருக்கின்ற சனியை துலாத்தில் இருக்கின்ற சந்திரன் பூரண ஒளி பெற்று பார்க்கணும்னா அன்னைக்கு பௌர்ணமிக்கு முன்பின் நிலையாக இருக்க வேண்டும். இங்கே மீனத்தில் சூரியன் இருக்கிறார் என்றால் பங்குனி உத்திரத்திற்கு அடுத்த நாளாக இருப்பார். பங்குனி உத்திரம் சித்திரை நட்சத்திரம் 3 பாதத்தில் இங்கே வரும் பொழுது 95% ஒளித்திறனை சந்திரன் அடைந்திருக்கும் பொழுது சனியை பார்ப்பார். முதல் நிலையை பாருங்க, பௌர்ணமிக்கு அருகில் இருக்கிறார். இது வந்து மிகப்பெரிய நல்ல நிலை. பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரன் தன்னுடைய 5% ஒளியை மட்டுமே இழந்த சந்திரன் 5% ஒளியை மட்டுமே இழந்து சித்திரை 3 பாதத்தில் இருக்கக்கூடிய 4 பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனியை ஒரு 10 டிகிரிக்குள் பார்க்கும் பொழுது நடுவில் நான் காட்டியிருக்கின்ற பௌர்ணமி சந்திரன் அமைப்பில் சனி சுபத்துவப்படுத்தப்பட்டாலும் அங்கே நீச்சபங்க என்கின்ற நிலையை வக்கரமின்றி அடைந்தாலும் கூட சூரியனுடைய இணை உண்டதுனால இந்த சுபத்துவத்தில் பதற்றம் கூடியிருக்கும் சனிக்கு. சனி பதற்றப்படுவார், சூரியனும் பதற்றத்தில் இருப்பார். இருளுக்கும் ஒளிக்கும் ஆகாது என்பதன் அடிப்படையில் இங்கே சூரியன் சனி சேர்க்கையை இவர் சுபத்துவப்படுத்துகிறார் என்றாலும் முழுமையான பலனிற்கு இந்த இடத்துல குறைகள் கண்டிப்பாக இருக்கும். எப்போவுமே சனியும் சூரியனும் சேர்ந்து விடக்கூடாது, சூரியனும் சனியும் பார்த்து விடக்கூடாது. தகப்பனுக்கும் ஆகாது, தன்னம்பிக்கைக்கும் ஆகாது, தலைமை பண்பிற்கும் ஆகாது அப்படின்னு வந்துடும். இப்போ அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுகிறார். இங்கே தகப்பனை கெடுக்கின்ற சனியை பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை கெடுக்கிறது. இதுவும் ஒரு வகையில் சுபத்துவம் என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர வேறு எந்த வித இதுக்காக. இதுவும் ஒரு நுணுக்கமான விஷயம். சனி இங்கே நீச்சபங்கம் அடைகிறார். பொதுவாகவே சனி நீச்சபங்கம் அடையக்கூடாதுன்னு சொல்லுவேன். சனி நீச்சபங்கம் அடையக்கூடாது, அந்த வக்கர நிலையை சேர்த்துத்தான். சனி நீச்சனாகவே இருக்கிறது நல்லது, சுபத்துவம் அடைய வேண்டும். ஆனால் இங்கே நேரடியாக நீச்சபங்கத்தை அடைகிறார். இன்னும் சொல்லப்போனால்